ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி முழு கோழி தந்தூரி செய்ய போகிறோங்க அது எப்படி அவன் இல்லாமல் செய்ய போகிறோம் தவாவிலே அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு பாருங்களேன் இது ஒரு கோழி நான் அப்படியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே இருந்தது இப்போ அதில் லைட்டாக கட் பண்ணிக்கலாங்க இதுமாதிரி கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல சத பகுதியாக இருக்குதோ அந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்குங்க இது இப்போ பாய்லர் கோயில் தாங்க இது இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டுக்குங்க இந்த ரக்கையை வந்து ஒரு பக்கம் இது மாதிரி மடித்து விட்டுக்குங்க அதே மாதிரி இன்னொன்றையும் மடித்து விட்டுக்குங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சிக்கோங்க நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க நம்ம இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் இதுக்கு தேவையான உப்புங்க இதை நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு இது ஃபஸ்ட்டு மசாலா வருது நல்லா அந்த எலிஞ்சி சாறு எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இப்போ கோழியில் நம்ம அந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாங்க அதேமாதிரி ஃபஸ்ட்டு மசாலா நீங்கள் தடவிட்டு அடுத்தது மசாலா தடவினிங்கன்னா நல்லா இந்த இந்த புளிப்பு இந்த காரெலாம் நல்லா உரப்பு நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை தடவி வச்சுருங்க ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா அழகாக தடவி விடுங்க நாட்டுக்கோழியை செஞ்சாலும் இதே மாதிரி செய்யுங்க கொஞ்சம் கூடுதலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க நாட்டுக்கோழி செய்யும்போது அவ்வளோதாங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு தட்டுப்போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே நம்ம ரெண்டாவது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒ ஒன்றரை ட டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் இதுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூடவே பார்த்தீங்கன்னா கசூர் மேத்தி சேர்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க நல்லா ஒரு ஒன்றரை குழி கரண்டி தயிர் எடுத்துக்கிறாங்க நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க இது மாதிரி கெட்டி தயிர் இருந்துன்னா நல்லா அதை சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேருங்க புழியும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் வந்துடும் உங்களுக்கு கெட்டி தயிர் கிடச்சிருங்க நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லா தயிர் கூட எல்லா மசாலாவும் நல்லா கலக்குற மாதிரி கலந்து விட்டுக்குங்க கஷூர் மேத்து சேர்ந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் கலர் பவுட்ரு யூஸ் பண்ணலைங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் பவுட்ரு போட்டுக்குங்க ஆனால் நான் போடல கலர் பவுடரு வந்து உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க எவ்வளோ தரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறேங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கழிச்சாச்சு இப்போ நம்ம இந்த மசாலாவை அது மேலே அப்ளை பண்ணிடலாங்க இதுவே பார்க்குறதுக்கு கலர் ஃபுல்லாக தாங்க இருக்குது அப்படி உங்களுக்கு கலர் தேவைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வயிற்று பகுதியில் நல்லா உள்ளாலெலாம் தடைய விடுங்க மசாலா பாடலாம் அந்த கறி நல்லா இருக்காதுங்க இது மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கா கழித்து காமிக்கிறேன் ஒரு நூல் எடுத்துக்கோங்க இந்த கால்களை நல்லா கட்டிடலாம் நம்ம நல்லா வேக வேக உங்களுக்கு கால் வந்து அந்த தவாவில் உக்காராது நீங்கள் அவனில்னா கூட கட்டிட்டு தான் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு நூலால் கட்டிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நம்ம வறுக்கும் போது உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அவ்வளோதாங்க இந்த ரக்கையெல்லாம் நான் முன்னாடியே எடுத்து விட்டுருப்ப அப்போ மசாலா பசையும் போது உங்களுக்கு எடுத்துட்டேன் பின்னால் எதையும் கொஞ்சம் ஒரு பின்னல் மாதிரி பின்னீங்கன்னால் பின்னாலே இருந்துடும் அது அவ்வளோதாங்க இப்போ தவாவை நான் சூடு பண்ணி வச்சுருக்குறேன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன் பட்டரில் செஞ்சால் தான் நல்லா சுவையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பட்டர் இல்லாத பட்சத்தில் எண்ணெயிலையும் செய்யலாங்க அவ்வளோதாங்க கோழி எடுத்து இந்த தவாவில் வச்சுருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க அடுப்பு ஹைஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இந்த தந்தூரி வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூ வேக விடுங்க இப்போ நான் சின்ன மூடியாக இருக்கிறது பத்தாதுன்றதுனால நான் இட்லி பாத்திரத்தோடையே மூடி போட்டு வேக வைக்கிறேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் கம்ஃபர்டபுளாகுதோ அதை போட்டு மூடி வேக விடுங்க மூடி போட்டு தான் வேக வைக்கணும் இப்போ கொஞ்சம் சூடானது நம்ம கை சூடும் அதனால் நான் ஒரு இடுக்கி மாதிரி வச்சு நான் திருப்பி விட்றேங்க இந்த மாதிரி வச்சு செய்யுங்க ஏன்னா தவாவில் செய்யும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து செய்யுங்க ஏன்னா பெரிய தவாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பி விட்றதுக்குலாம் பெரிய தவாவாக இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி விட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி விடுங்க இடையில இடையில் பட்டர் போட்டு வேக விடுங்க பட்ரு இல்லைனா உங்களுக்கு எண்ணெய் வச்சின்னு கூட நீங்கள் ஸ்பூனெல்லாம் லைட்டாக தடைய விட்டிங்கனே இருங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பட்ரு சேர்த்து சேர்க்கும் செய்யும்போது நல்லா அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எந்த பக்கம்லாம் உங்களுக்கு வேகலையோ அந்த பக்கம் அழகாக திருப்பி விடுங்க ஏன்னா இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற மசாலாலாம் உங்களுக்கு வேகணும் அதனால கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் எடுத்து வேக விடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற எண்ணெயை அந்த வெண்ணெயை எடுத்து மேலே ஊற்றி ஊற்றி விழுங்க பாருங்கள் கலர் நல்லா மாறி இருக்குது உங்களுக்கு இது கலர் பவுட்ரு போடாதே இந்த கலர் கிடச்சிருக்குதுங்க நீங்கள் கலர் பவுட்ரு போட்டால் என்ன ஆகுன்னா ரெட் கலரில் உங்களுக்கு தெரியும் அது தாங்க வேறு எதுவும் கலர் பவுட்ரு போடுறதுனால உங்களுக்கு சுவையை எதுவும் கூட்டி தராது நீங்கள் அதனால் இந்த மசாலா மட்டும் போட்டு செஞ்சு செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் வெந்து உங்களுக்கு தனித்தனியாக கறி தெரியுது பாருங்கள் நல்லா அந்த கட் பண்ண இடத்துலலாம் உங்களுக்கு கறி வெந்திருக்கிறது அழகாக தெரியுது பாருங்கள் இப்போ கோழி பார்த்திங்கன்னா சீப்பாக தான் கிடைக்கிது அதுக்கு இல்லாமல் இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா நானூறுரூவா ஐநூறுரூவான்னு வாங்க கோழி இப்போ நமக்கு இரநூறுவாயிலே முடிஞ்சிடுங்க ஒரு கோழி வாங்குனிங்கன்னா இரநூறுவாயிலே முடிஞ்சிடும் அவ்வளோ சிம்பிளாகவும் வீட்டில் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடுது கறி இப்போ நம்ம எடுத்துகிட்டு க்ரில் வச்சுக்கலாங்க கேஸ் மேலே கிரில் வச்சுக்கோங்க அது மேலே லைட்டாக பட்டர் தேய்ச்சி விடுங்க ஏன்னா அப்போ தான் கம்பியில் ஒட்டாத வரும் கறி இல்லைன்னா ஒட்டிக்கும் லைட்டாக தடவி விடுங்க ரொம்ப ஊற்றுனீங்கன்னா கேஸில் டேரெக்டாக போயிடும் இப்போ அந்த சிக்கன் எடுத்து நம்ம அந்த கிரில்லில் போட்டுக்கலாங்க நேராக டைரெக்டாக இப்போ கேஸில் வேகும்போது அந்த கலர் வந்து நல்லா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கலர் மாறி தரும் உங்களுக்கு மேலே பட்டர் போட்டு விடுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வைங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் மாதிரி வரும் பாருங்கள் அது வந்து ஹோட்டல்லாம் இப்படி தான் செய்வாங்க அந்த க்ரில் போது அவங்க அந்த மேலெல்லாம் சுட்ட மாதிரி இருக்கும் அது இப்படி தான் செய்வாங்க கொஞ்சம் அடுப்பு வந்து ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதே இதில் கிடைக்கும் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான் திருப்பி விட்டுங்கன்னே இருங்க ஒரே பக்கம் தானே தீஞ்சிடும் நல்லா திருப்பி விட்டுங்கன்னே இருங்க இன்னும் நீங்கள் அடுப்பில் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மண் அடுப்பில் செஞ்சிங்கன்னா கிரில் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க அந்த விறகு அடுப்பில் செய்யும்போது வாசமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க பாருங்கள் நல்லா கலர் மாறி இருக்குது பார்க்கும்போதே கலர் ஃபுல்லாக இருக்குது எம்மியாக அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரில்டு சிக்கன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ